ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வர அப்டேட் எல்லாமே நம்ம டெம்பிள் அவரே சேனல் தான் உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவாக கண்டிப்பாக கொடுங்க. இது புதுசாக வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பாக்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் இன்றைக்கி காலையில் டைலர் ஈவோ ப்ரோக்ராம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த ப்ரோக்ராமில் நிறைய பேர் நிறைய வித கேள்விகளை வச்சுருந்தாங்க. முதல் கேள்வியாக வச்சிங்கன்னா, லட்டு கவுண்டரில் அதிக கூட்டம் நிலவுது என்ற விஷயத்தை கேட்டிருந்தப்ப அதுக்கு ஒரு பதில் கூறியிருக்கார். கவுன்டரை ஒன்று நாங்கள் 30 கவுண்டரை அதிகப்படுத்தலான்ற விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, சுப்பிரபாத சேவா வந்து திருமலையில் வந்து ஜனவரி 15 ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. இது எல்லாத்த பற்றியுமே நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி நார்மல் இலவச தரிசனம், சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்றைக்கி 300 ரூபாய் தரிசனம், சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னைக்கு இலவச தர்ஷன் டிக்கெட் மூலமா சாமி தர்ஷன் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னைக்கு திருமலை ஆஃப்லைன் ரூம் என்ன கண்டிஷனில் இருக்கு, இன்னைக்கு திருப்பதி ஆஃப்லைன் ரூம் என்ன கண்டிஷனில் இருக்கு, லாக்கர் ஃபெசிலிட்டி, அதே மாதிரி என்னென்ன அப்டேட் புதுசு புதுசாக வந்திருக்கு, இது எல்லாத்த பற்றியுமே பார்க்க போகிறோம். இன்னைக்கு கல நிலவரம் என்னவா இருக்கு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நைட் ஆயிடுச்சு, நாளில் சனி ஞாயிறு தொடர்ந்து லீவ் வருது, இது எல்லாத்த பற்றியுமே பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்கள். ஒரு வேண்டுகோள், சமீபத்தில் திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்த பக்தர்கள் யாரும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இலவச தரிசனம் போனோம், சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு, நாங்கள் 300 ரூபாய் தரிசனம் போனோம், சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு, நாங்கள் திருமலையில் ஆஃப்லைன் ரூம் ட்ரை பண்ணோம் எவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த மாதிரி உங்கள் அனுபவங்கள் எல்லாமே ஷேர் பண்ணினா நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைப்பேன். இதுக்கு மேலே திருமலைக்கு போகிற பக்தர்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்க, அப்படி பார்க்கும்போது உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜனவரி மாதத்துக்குண்டான ரத சப்தமி எத்தனாந்தேதின்னு கேட்டிங்க. ஜனவரி மாதத்துக்குண்டான ரத சப்தமி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 28 விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. சுப்பராபாத சேவாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் திருமலையில் ஜனவரி 15 தொடங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான், ஸ்ரீவாணி டோனட் டிக்கெட் வந்து 250 டிக்கெட் ஆன்லைன்லேயும், 250 டிக்கெட் ஆஃப்லைன்லேயும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டிடிடி வில் பி கான்டாக்ட் கருட கல்யாணம் ஆன் ஜனவரி 15, கருட கல்யாண சேவா வந்து ஜனவரி 15 நடக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் எந்த ரூம் ரேட்டுமே, அதாவது சாதா பக்தர்கள் யூஸ் பண்ணோம், எந்த ரூம் ரேட்டுமே திருமலை திருப்பதி தேவஸ்தான சார்பாக நாங்கள் ரேட்டை ஏற்றலைன்ற விஷயத்த இன்றைக்குமே திரும்ப ஒரு அறிவிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் லட்டு கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கவுண்டர் இப்போ லைவில் இருக்குது. எல்லா பக்தரும் திருமலைக்கு போகிற ஒரு பக்தர் கூட தரிசனத்துக்கு எங்களுக்கு நேரம் வந்து 1 மணி நேரத்துக்குள்ளே தான் ஆகுது, 300 தர்ஷனாக இருக்கட்டும், ஆனால் லட்டு கவுண்டரில் எங்களுக்கு 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆகுதுன்ற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதன் முன்னேற்றமாக இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 50 கவுண்டர் ப்ரெசன்ட் கவுண்டர் இருக்குது, கூடுதலாக ஒரு 30 கவுண்டர் நாங்கள் திறக்கலான்ற ஐடியாவுக்கு வந்திருக்கோம். மிக விரைவில் அந்த 30 கவுண்டரும் பயன்பாட்டுகளை வரும். அந்த பயன்பாட்டுகளில் வரும்போது பக்தர்கள் கூட நிறைய லட்டு கவுண்டரில் வேஸ்ட் ஆகிற டைம் குறைஞ்சிரும், நிறைய சண்டைகள் குறைக்கப்படும்ன்ற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம் தான். லட்டு கவுண்டர் ஒன்று ஒரு 30 கவுண்டர் அதிகரிச்சாங்கன்னா நிறைய இடமா இருக்கும். அங்கே பக்கத்தில் இப்போ லட்டு கவுண்டர் கொடுக்குறாங்க, பக்கத்தில் இடம் இருக்குது, அங்கேயே அதிகப்படுத்திடுவாங்கன்ற விஷயம் இருக்குது. லட்டு கவுண்டர் ரேட்லாம் எதுவும் ஏற மாதிரி அப்டேட்லாம் எதுவும் கொடுக்கலைங்க இது வரைக்குமே. மொத்தம் 23 காலர்கிட்ட பேசியிருக்காங்க. 23 காலர்லேயே நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா அந்த லட்டு விஷயத்தை எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு காலர் என்ன கேட்டிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எஸ்யூபி சேனலில் நாங்கள் லைவில் பார்க்குறோம், சென்னையில் இருந்து இந்த ஆர்ஜித சேவா அந்த சேவை எல்லாமே பார்க்குறோம், நேரில் பார்க்குற மாரி டிக்கெட் ஒன்றும் அதிகப்படுத்த முடியாதான்னு கேட்டிருந்தாங்க. அதை ஒன்றும் இது இல்லை, அலிப்பிரியில் வந்து கேமரா வீடியோலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க நடைபாதையில், இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ற விஷயத்தை கேட்டிருக்காங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்களை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயம் மட்டும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு இலவச தரிசனம் கூட்டம்னு எடுத்திங்கன்னா இன்னைக்கு பக்தர்கள் வருகை கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு, வழக்கத்தோட கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு பக்தர்கள் வருகை. இன்னைக்கு நார்மல் இலவச தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 20 மணி நேரத்துக்குள்ளே ஆகுதுன்றது உறுதி செய்யப்படுது. இன்றைக்கி லைனில் ஒரு 3 மணி நேரம், வெயிட்டிங் ஹாலில் ஒரு 4 மணி நேரம், குடோனில் ஒரு 9 மணி நேரம், குடோனில் வந்து சாமி தர்ஷனம் பார்க்க 2 மணி நேரமாக இன்றைக்கி அதிகபட்சமாக நார்மல் இலவச தர்ஷனம் இருக்குது. இன்றைக்கி 300 தர்ஷனம், 1.5 to 2.5 மணி நேரத்துக்குள்ளே இன்றைக்கி 300 தர்ஷனம் முடியுது. லைனில் ஒரு 45 மினிட்ஸ், குடோனில் ஒரு 1 ஹவர், குடோன்லேருந்து ஒரு 1/2 ஹவர்ன்ற கணக்கில் இன்றைக்கி 300 தரிசனம் இருக்குது. இலவச தரிசனம் டிக்கெட் மூலிமா சாமி தர்ஷனம் பார்க்குற நேரம்னு எடுத்திங்கன்னா டிக்கெட் வாங்குறதுக்கு ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுறாங்க திருப்பதியில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாமி தர்ஷன் பார்க்குற நேரம் எடுத்தீங்கன்னா ஒரு 3.5 to 4.5 மணி நேரத்துக்குள்ளே இன்றைக்கி இலவச தர்ஷன் டிக்கெட் மூலிமா சாமி தர்ஷன் பார்க்குறதுக்கு ஆகுது.
நிறைய பேர் இலவச தர்ஷன் டிக்கெட் தொடங்கிட்டாலும் கேரியா தொடங்கிட்டாங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்க கோவிந்தராஜசாமி சத்திரம் 2, திருப்பதி பஸ் ஸ்டாண்டு கேத்தாப்ல இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்ரி நடைபாதையில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், மொத்தம் 3 இடங்கள்லையும் கொடுக்குறாங்க. காலையில 3 மணில இருந்து 5 மணிக்குள்ள எப்போ வேணா கவுண்டர் திறப்பாங்க. அது என்னங்க 3 மணிக்குள்ளன்னு தெரியல சொல்றேன்னு கேக்குறீங்க. அப்படி இல்லைங்க, கூட்ட நிலவரம் அதிகமான பேர், எக்ஸாம்பிள் இன்னைக்கு 25,000 டிக்கெட் தான் கொடுக்குறாங்க, 25,000 டிக்கெட்டுக்கு பக்தர்கள் அதிகமா இருந்தாங்கன்னா காலையில 5 மணில இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்கிற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. முதல்ல வெப்சைட்ல வந்து எவ்வளவு டிக்கெட் ரெடிங்ல இருக்கு, இன்னும் எவ்வளவு டிக்கெட் பேலன்ஸ் இருக்குன்னு காட்டிட்டு இருந்துச்சு. அது இப்போதைக்கு காட்டல, திரும்பி அதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நான் அதை இன்ஃபர்மேஷன் பண்றேன். இப்போ வரைக்குமே லைவாக இருக்க மாதிரி தான் காட்டிட்டு இருக்கு. நீங்க யாருமே இலவச தர்ஷன் டிக்கெட் லைன்ல நின்று வாங்குறீங்கன்னா அந்த போட்டோவை சேனல் டெலகிராம் குரூப் லிங்க்ல கொடுத்து விடுங்க. இல்ல நீங்களே ஏதோ ஒரு டெக்ஸ்ட் ஆச்சு பண்ணினாதான் எவ்வளவு டிக்கெட் இருக்குன்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணினா இதுக்கு மேல திருமலைக்கு ரன்னிங்ல திருமலைக்கு திருப்பதிக்கு பஸ் ட்ரெயின் மூலமா வந்துட்டு எவ்வளவு டிக்கெட் இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இதனால யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாருமே ஒரு கேட்கற கேள்வி, நாங்க 60 பேர் வரோம், 70 பேர் வரோம், 100 பேர் வரோம், நீங்க 2,000 பேர் கூட வாங்க, 25,000 பேர் கூட வாங்க திருப்பதிக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நிற்க வேண்டியது வந்து அந்த 25 பேருமே வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு வரணும். 25 பேருமே லைனில் நிற்கணும். 25 பேருமே லைனில் நின்று தான் நீங்கள் டிக்கெட் வாங்குற சூழ்நிலை தான் இருக்குது. அந்த 25 பேரும் காலைல 4 மணிக்கெலாம் திருப்பதி வந்து சேர்ந்துடணும். காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கோ திறக்கிறாங்க, கவுண்டர் திறக்கிறாங்கன்னா டிக்கெட், 25,000 டிக்கெட் எப்போ காலியாகுதோ அது வரைக்கும் இலவச தர்ஷன் டிக்கெட் தருவாங்க. அதிகபட்சமாக ஒரு 8:30 மணி வரைக்கும் டிக்கெட் இருக்கும். தொடர்ந்து அதிகமான கூட்டம் இருந்துச்சுன்னா அதன் அடிப்படையில் லைனில் நின்று வாங்கிக்க வேண்டாம். சப்போஸ் டிக்கெட்டே நீங்கள் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல, அந்த 100 பேருமே திருமலைக்கு போக நார்மல் இலவச தர்ஷன் லைனில் போய் ஜாயின் பண்ணிங்க, நீங்கள் உண்டான சாமி தர்ஷன் பார்க்கலாம். அதுக்கு எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. இந்த 10 நாட்களுக்கு மட்டும்தான் நார்மல் இலவச தர்ஷன் அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க. மற்றபடி எல்லா நாட்கள்லையும் இலவச தர்ஷன் அனுமதிக்கிறாங்க. தாராளமாக திருமலைக்கு நீங்கள் பக்தர்கள்லாம் சாமி தர்ஷன் பார்க்க வரலாம். எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப நார்மலான சுச்சுவேஷனில் தான் இருக்குது இப்போதைக்கு திருமலை. நீங்கள் திருப்பதியில் பொறுத்தளவுக்கு நீங்கள் 24 ஹவர்ஸுமே ரூம் புக்கிங் மேக்ஸிமம் வாங்க வாய்ப்பு இருக்குது. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்க கோவிந்தராஜசாமி சத்திரம், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஏற்றாவில் விஷ்ணுவாசம், ரெண்டு இடங்களையும் கொடுக்குறாங்க. ரூம் அவைலபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்படி ரூம் அவைலபிலிட்டி இல்லைனா காலையில் 5 மணி தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. ரூம் வந்து மினிமம் ஒரு 20 ரூமாச்சு இருந்தால் தான் போட்டு கொடுக்குற மெத்தடில் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரூம் புக்கிங்கை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. திருப்பதி ரூம் புக்கிங் ரேட்டும் ஏறல, திருமலை ரூம் புக்கிங் ரேட்டுமே ஏறல. விவிஐபி ரூம், விஐபி ரூம் மட்டும் தான் ரேட்டு ஏற்றிருக்காங்க. சில பல விஷயங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதனால ரேட்டு ஏற்றிருக்கன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. மற்றபடி எந்த ரேட்டுமே சாமானியர் பக்தர் ரேட் திருப்பதியில் எந்த ரேட்டுமே ஏற்றலைன்றது ரொம்ப ஆணித்தரமாக டிடிடி தேவஸ்தானம் சார்பாக தெரிவிச்சிருக்காங்க. திருமலை ஆஃப்லைன் ரூமை பொறுத்தளவுக்கு காலையில் 5 மணிக்கு தொடர்ந்து கொடுக்குறாங்க. அங்கேயும் சேம் கான்செப்ட் தான், நீங்கள் எவ்வளோ பேர் வேணால் வாங்க, லைனில் நின்று ரூம் வாங்கிக்கலாம். இன்னும் ஒன்று, திருப்பதி ரூம் நீங்கள் 10 பேர் 10 ரூம் வாங்கினீங்கன்னா பக்கத்து 10 ரூமாக கேட்டு வாங்கிக்கலாம். திருமலையில் அந்த மாதிரி வாங்க முடியாது. திருமலையில் லைனில் நின்று நீங்கள் ரூம் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரூமோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 50, 100, 1000 மூணு வெரைட்டியில் இருக்கும். நீங்கள் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆதார் கார்டை வச்சு எல்லாருக்குமே ஆன்லைன் சீக்வன்ஸ் இப்படி தான் வரும். உங்களுக்கு ஒரு ரெஸ்டர்ஸ் வரும், அவருக்கு ஒரு ரெஸ்டர்ஸ் வரும், இவருக்கு ஒரு ரெஸ்டர்ஸ் வரும், அதெல்லாம் ஒரே இடத்துல வர்றதுக்குண்டான வாய்ப்பு மிகவும் குறைவு. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து ரூம் புக்கிங் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகலன்னு கேட்குறீங்க. டிஸ்கிரிப்ஷனில் கீழே போய் செக் பண்ணிங்கன்னா நான் ஹெல்ப் டெஸ்க்கு மெயில் ஐடி கொடுத்துருப்பேன், அது கீழே ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பேன். நீங்கள் எத்தனாந்தேதி ரூம் புக் பண்ணீங்க, எத்தனாந்தேதி உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த மெயிலுக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ண, அந்த நீங்கள் பேமெண்ட் பண்ண லிங்க் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த காசு வர்றதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஏன் ஸ்டாப் ஆச்சுன்ற அப்டேட் பண்ணுவாங்க. அந்த உங்களுக்கு அதில் ரீப்ளே இல்லைனாலும் சொல்லுங்கள், அவங்களோட மொபைல் நம்பர் நான் தரேன், அதை வச்சு நீங்கள் கால் பண்ணுங்கள். அவங்களோட அப்டேட் எல்லாமே நீங்கள் உடனடியாக வாங்கிக்கலாம், அது எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. நடைபாதை திவதர்ஷன் டிக்கெட் தர்றது கிடையாது. அலிப்பிரி நடைபாதை காலையில் 4:00 நைட்டு 10 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸ்ரீவாரி நடைபாதை காலையில் 6:00 பொழுதுக்கு 6 மணி வரைக்கும் திறந்துருக்கும். நடைபாதையில் போகிறாங்க, அலிப்பிரி நடைபாதை லக்கேஜ் வாங்குறீங்களே அங்கேயே ரூம் புக்கிங் தருவாங்க திருமலையில். அதே மாதிரி ஸ்ரீவாரி நடைபாதை லக்கேஜ் வாங்குறீங்களா அங்கேயுமே ரூம் புக்கிங் தராங்க, தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் சிஆர் ஆஃபீஸ் மேனக்கிட்ட வரணுன்ற அவசியம் கிடையாது, உங்களுக்கு உண்டான ஸ்பெசிஃபிக்கான இடம் தான் அந்த இடம், ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருமலை திருப்பதி போக்குவரத்து நேரம் காலையில் 3:00 நள்ளிரவு 12 மணி வரைக்கும் திருமலை திருப்பதி போக்குவரத்து சேவை இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் பஸ்னால் 11:30 இல்லை 12:30 காலைல ஃபஸ்ட்டு பஸ்னால் 3 மணி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வீலர் வாங்கினா காலைல 8:00 நைட்டு 10 மணிக்குள்ளே 2 வீலரில் வந்துடலாம், அந்த டைமிங் அலோவ் பண்ணுறாங்க. தொடர்ந்து திருமலை திருப்பதி கோயிலோட அப்டேட் நம்ம சேனலில் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். கொஞ்சம் வீடியோலாம் ஆல்ட்ரேட் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கான்னு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லா இருந்தால் சந்தோஷம் தான். நீங்கள் அதேமாரி தொடர்ந்து நம்ம சேனலில் எல்லா அப்டேட்டும் ரெகுலராக கரெக்டான டைமில் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலில் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பல வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.